ஏய் லக்கி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ் இங்க ஏதோ வாசம் அடிக்குது அத பாக்குறேன். ஆஹா கார் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? யாரும் குறுக்க வந்துடாதீங்க. வழி விடுங்க வழி விடுங்க. அந்த கார் என்ன இவ்வளவு வேகமா வருதுங்க? பிரேக் பிடிக்க மாட்டேங்குது கார்ல. டயர் வேற பஞ்சர் ஆயிருச்சு. அந்த கார் என்ன நம்ம பாஸ் நோக்கி வருது. பாஸ் வந்துட்டீங்க. பாஸ் கார் வருது பாஸ். யாரும் குறுக்க வந்துடாதீங்க. எல்லாரும் வழி விடுங்க. கார்ல பிரேக் இல்ல. பாஸ் வந்துட்டீங்க. ஏய் லக்கி என்ன இதுக்கு தள்ளி விடுற? ஆமா என்ன சவுண்ட்? ஏய் லக்கி ஒரு ஹாப்பி வீடியோ கிடையாது, ஒரு சேடான வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம லக்கி இஸ் டெட். புதுசாக பார்க்குறவங்களுக்கு லக்கினா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சாப்புன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு டாக் கொடுத்தான், அதுதான் நம்ம வச்ச பேர் லக்கி. நம்ம லக்கி இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருச்சு. நம்ம லக்கிக்கு என்னாச்சு, லக்கி யாருக்கு ஒன்றா அப்படிங்கிற ஸ்டோரி கேம் பிளேயோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட் அட். என்னடா அது ரொம்ப நேரமாக இந்த தூண்டில வச்சுட்டு நிற்கிறோம், ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குதே. இன்னைக்கு வேற நம்ம வீட்டில் மீன் சமைக்கலாம்னு நினைச்சேன், இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குதே. ஏய் லவ்லி என்னடா ஒரு மீன் கூட இன்னும் பிடிக்கல. ஏய் சின்சானே இப்போ பாடுறா, ஒரு பெரிய மீன் கிடைக்க போகுது, அதனால தான் சின்ன சின்ன மீன் எல்லாம் கிடைக்கல. அதான் பார்த்தனே காலையிலேருந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா, ஆனால் இனி இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இதுக்கு வேற பக்கெட் எடுத்துருவோம். நான் பக்கெட்டில் ஒரு மீனாவது இருக்கா நீயே பாடுறா. டேய் சின்சானே இந்த ஆற்றுக்குள்ளே நிறைய மீன் இருக்கும்டா, எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்கோம், இப்போ தான் எழுந்திரிச்சு வரும். இப்போ பாரு எவ்வளோ மீன் மாட்ட போகுது. இதான்டா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, இரு நான் தண்ணிக்குள்ள மீன் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்ன ஒரு மீன் கூட இல்ல? அட பாவி, மீன் இல்லாத இடத்துல வந்து நின்னுகிட்ட மீன் பிடிக்கிறியா நீ? என்னைக்கு மீன் பிடிச்சி மீனை சமைச்சி நான் என்னைக்கு சாப்பிடுறது? பசிக்குதுடா வீட்டுக்கு போலாம்டா. இந்த இடத்துல மீனே இல்ல, மீன் இல்லாத இடத்துல மீன் பிடிக்கிறானா? இறங்குடா. இதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறேன் அது பிடிக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான் பாத்துக்க. அந்த மீனுக்கே உன்னை தீனியை தூக்கி போட்டுருவேன். வண்டியை சீக்கிரம் வந்து இடறா, பசிக்குது வீட்டுக்கு போலாம். அப்படியே சின்சனை ஏன்டா தள்ளி விட்டு போற? இருறா மீன் பிடிச்சிட்டு போலாம். மீன் பிடிக்கிறியா? நானே வண்டி எடுத்துட்டு போறேன். வண்டி எடுத்துட்டு போறியா? உனக்கு காலை எட்டாது. ஓகே இந்த பக்கெட்டையாவது எடுத்துட்டு போவோம். ஆமா பெரிய பக்கெட், ஓட்ட பக்கெட், அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. வாடா. பண்ணலையா யாரும் அடப்பாவி சின்சானே, நான் கேட்டதை நீ என்கிட்டயே திரும்பி கேட்குறியா? ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐக்கனையும் டங்குனு தட்டி விட்டா குறுக்க ஏதோ கொட்டி வச்சிருக்கானுங்க. இவனுங்க யாரா இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க நடுவில்? யார் இவனுங்க? தம்பிங்களா? ஓ ரேஸா? இந்த ரேஸில் நம்மளும் கலந்துக்கலாமாடா சின்சானே. இரு கேட்குறேன். இல்லை யாருல்ல நீ, இந்த இடத்துல ரேஷன் நடக்கிறது தெரியுதா தெரியலையா? குறுக்க கொண்டு வந்து பைக்கை போட்டிருக்கா? இல்லை இவனுக்கு வண்டியை பிடிச்சி தூக்கி போடுங்களா? டே டே டே, அது ஏன் வண்டி இல்லைடா? ஏன்னா தூக்கி போட்டு அடிக்கிறீங்க? தெரியாமல் உள்ளே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டுடா. டே விடுங்க டே. இல்லை இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தர் ரெண்டு பேருமே சமாளிச்சிடலாம். இத்தனை பேர் இருக்கானுங்க, நம்ம புல்லட் எடுத்துருக்கிறது ஓடிற வேண்டி தான். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு ஜூட். டே லவ்லி, உன்னை பெரிய வீரன் நினைச்சனடா, இவனுங்களுக்கு போய் பயந்து ஓடுறேன். அப்புறம் என்னடா பண்ண சொல்கிற? பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க போடுறா. அவனுங்க கிட்ட மாட்டினோம்னா நம்ம பைக்கை பிடிங்க வச்சிருவானுங்க. இது என் பைக்னா கூட பரவாயில்ல, டிரைவர் பைக். அப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட்டிங் போவோம். ஆனால் டிரைவர் அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம். அந்த நிலைமை நமக்கு வேணுமா? ஏன்டா லவ்லி, அவனுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டு எப்படி சமாளிக்கிற? நீ வேணா அவனுங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதே, நான் சின்ன பையன் கிடையாது. ஆமாடா சின்சானே, நீ சின்ன பையன் கிடையாது, ஆனால் வாயை மட்டும் திறந்துட்டீங்கன்னா உன் பக்கத்தில் எவ்வளவுமே நிற்க மாட்டானுங்க, பேசியே எல்லாத்தையும் ஓட வச்சிருவேன். என்னடா இது, நம்ம ஏரியாவில் இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, வழி விடுங்கடா. ஆமா லக்கி வீட்டில் தனியாக இருக்குமே. ஆமாடா சின்சானே, லக்கி தான் மீன் பிடிச்சிட்டு வா. மீன் வேணும் மீன் வேணும்னு காலையில் உழைச்சிக்கிட்டே கிடந்தது. அதான் மீன் பிடிக்கலாம்னு போனேன், ஒரு மீன் கூட நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு வேற ஏதாவது குழம்பு தான் வைக்கணும். லக்கி வேற கோச்சுக்குமே. சரி நம்ம புல்லட்டை போய் நம்ம கார் செட்டில் நிறுத்திடலாம். இந்த இடத்துல நிறுத்திட்டேன், கீழே போய் லக்கியை சமாளிக்க வேண்டி தான். ஒரு மீன் கூட கிடைக்கலையே, அது வேற உழைச்சிக்கிட்டே கிடக்கும். ஓடி போ, ஒரு மீன் கூட பிடிக்காம போறீல. இன்னைக்கு லக்கி உன்னை சாப்பாடுன்னு நினச்சி கடிச்சு குதிர போகுது. சொல்கிற சின்சானே, லக்கியே கம்முன்னு இருந்தாலும் நீ கம்முன்னு இருக்க மாட்டே போல. அங்கே பாரு, நல்லா தயிர் சோறு சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்குது. ஹே லக்கி, இன்னைக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. சரி ஏந்திரி ஏந்திரி விளையாடலாம், தூங்குனது போதும். ஏந்திரிய, நல்லா சாஞ்சு தூங்குறிய. இன்னும் ஏந்திரிக்கவே மாட்டேங்குது. லக்கி லக்கி, ஏன் ஏந்திரிக்க மாட்டேங்குது? ஏந்திரி லக்கி, என்னாச்சு இதுக்கு? டேய் ஒருவேளை நீ தயிர் சோறு நிறைய போட்டிருப்படா, அதான் அது சாப்பிட்டு நல்லா ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏந்திரிச்சிருந்துச்சு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி ஏந்திரிக்க மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல, அங்கே ஏதோ கீழே கிடக்குது. என்ன இது, என்னடா அருவா ரத்தமாக கிடக்குது, அது எப்படி இங்கே வந்துச்சு? லக்கி ஏந்திரி லக்கி, லக்கி உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை லக்கி.
நம்ம லக்கியை யாரோ கொலை பண்ணிட்டாங்கடா சின்சே. லக்கிக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் லக்கி, நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு மேலே விடக்கூடாது. லக்கி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் சின்சேன். ஏதாவது ஆம்புலன்ஸும் கால் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன்டா, ஆனால் 108 வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமாண்டா. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா? அது வரைக்கும் நம்ம லக்கி இங்கேடா வச்சிருக்க முடியும். நம்ம லக்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது? சீக்கிரம் வாடா, நம்மளே ஏதாவது வண்டியை வச்சு எடுத்துகிட்டு போவோம். நம்ம வீட்டில் இருந்த கார் எங்கடா? மைக்கில் தூக்கிட்டு போயிட்டானா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, இந்த குப்பாளுற வண்டியிலேயே வரும். நம்ம லக்கியை வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். லக்கி நீ கவலைப்படாத, உன்னை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிடுவோம். சின்சான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்க, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம லக்கிக்கு எதுவும் ஆகாதில்லை, எதுவும் ஆகக்கூடாது. லக்கி இல்லாமல் நான் யாரு கூட விளையாடுவேன் லக்கி? சின்சான் நீ அழுகாத, நம்ம லக்கிக்கு எதுவும் ஆகாது. நம்ம லக்கி எப்படியாவது சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அப்போ தான் லக்கியை நம்ம காப்பாற்ற முடியும்டா சின்சான். குறுக்கு கார்லாம் வருது, இந்த நேரம் பார்த்து டிராஃபிக் எதுவும் ஆயிடக்கூடாது. டேய், வண்டியை வேகமாக ஓட்டுறா, இவ்வளோ பொறுமையாக ஓட்டினா எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது? இந்த வண்டி இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறதே பெரிய விஷயம் சின்சான். இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஆனால் நம்ம லக்கி யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. நம்ம லக்கி யார் என்னடா பண்ணுச்சு? ஆமாடா லவ்லி, நம்ம லக்கி பாவுண்டா. நம்ம லக்கியை கொலை பண்ணவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா சின்சான். நம்ம லக்கியை கத்தியில் குத்துனவனை நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம ஃபஸ்ட்டு லக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், அதுக்கப்புறம் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆப்பு ஒப்புனா. இங்கே வேறு ஒரே டிராஃபிக்காக இருக்கு. இது என்னடா புது இடமா இருக்குது? ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே, வழி தெரியலையே ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ எப்படி போகிறது? அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு போக வேண்டிதான். சார் யாராவது சொல்லுங்கள் சார், என் லக்கியாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு சார், ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போகணும் சொல்லுங்கள் சார். இன்னும் எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க சார், சொல்லுங்கள். என்னடா எல்லாம் ஓடுறீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வழி தான்டா கேட்டேன், என்னடா எப்படி ஓடுறீங்க? யாருமே ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நம்ம லக்கி எப்படியாவது காப்பாற்றணும், நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியதான் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு. ஏய் லவ்லி, நம்ம ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம லக்கிக்கு எதுவும் ஆயிராதில்ல சின்சான். நீ கவலைப்படாத, நம்ம லக்கிக்கு எதுவும் ஆகாது. எப்படி போகணும் தெரியல? ஆ, அங்கே தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது சின்சான். நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம லக்கிக்கு எதுவும் ஆகாது சின்சான். இதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம லக்கியை கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். டாக்டர், டாக்டர், யாராவது சீக்கிரம் வாங்க, ஒரு எமர்ஜென்சி. டாக்டர், லக்கிக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை, எங்கள் லக்கி நல்லா தானே இருக்கான். இருங்க லவ்லி, செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, என்ன ஒரு அசைவுமே இல்லை. ஒரு அசைவும் இல்லையா? என் லக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். நீங்கள் அழுகிறது நிறுத்துங்க, நாங்கள் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. நாய்க்கு அசைவு எதுவுமே இருக்க மாதிரி தெரியல, வாழாட மாட்டேங்குது, காலாட மாட்டேங்குது. மூச்சு இருக்கா? மூச்சும் நின்றுச்சா? ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம். இந்த நாய் ஆல்ரெடி செத்து பல மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும் போல. இந்த நாய்க்கு மூச்சே இல்லை. எங்களை மன்னிச்சுக்கங்க லவ்லி, நீங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த நாய் செத்துருச்சு. எங்களால் எதுவும் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என் லக்கிக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. என் லக்கிக்கு ஏதாவது பண்ணி பழக்க வைங்க. என் லக்கி வேணும் லக்கி. நீ இருந்த வரைக்கும் என்னோட எதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ளே வரத்துக்கே பயப்படுவாங்கடா. ஆனால் இனிமே லக்கி இல்லாமல் நான் யாரு கூட விளையாடுவேன் லக்கி? உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, எந்திரிச்சு வாடா. இதுக்கு காரணம் நீ தான்டா. என் சாப்பு இந்த நிலமையில இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். என் டாக்கை இப்படி விட்டுட்டு போனதுக்கு நீ தான் காரணம். நான் வச்சிருக்க வரைக்கும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். இப்படி என் சாஃபை கொலை பண்ணிட்டீங்களேடா, உங்ககிட்ட போய் என் சாஃபை கொடுத்தனேடா.
அதுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுப்பா, அதான் ஃபேஸ் வந்துருச்சு. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அதோட ஆத்மாவாவது சாந்தி அடையிட்டோம். எல்லாரும் மண்ணள்ளி போடுங்க. ஆமாம் ஃப்ராங்க்லின், அந்த பெருசு சொல்கிறது தான் உண்மை. அதோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அதை நம்ம புதைக்கணும். எல்லோரும் மண்ணள்ளி போடுங்க, அதை புதைக்கலாம். இல்லை சொட்ட, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருல. இந்த லக்கி லவ்லி எப்போ 1 மில்லியன் ரீச் ஆவா அதை நான் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் போவேன் போவேன்னுச்சு. எங்கே போவேன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி அவன் 1 மில்லியன் ரீச் ஆகிறது முன்னாடியே போய் சேர்ந்துருச்சு. இல்லை அந்த லக்கியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒரு வழி பண்ணணும். அதால் முடியும். லக்கி ஆசைப்பட்ட மாதிரி லவ்லியை 1 மில்லியன் கூட்டிகிட்டு போகணும். நான் கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஃபோன் எடுத்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுக்குறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ல, அப்போ தான் லக்கியோட ஆத்மா சாந்தி அடையும். இல்லை மௌன, நீயால் அழுதுகிட்டு இருக்க. நைனா, நீங்களாம் எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? உங்களை பார்த்தாவே எனக்கு அழுக வருது நைனா. இந்த லக்கியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நைனா, ஆனால் இப்போ பார்க்கும்போது தானே அழுகு வருது. எல்லாரும் அழுகிறது நிறுத்துங்க, நிறுத்துங்கிறன்ல. என் லக்கிக்கு எதுவுமே ஆகலை. என் லக்கி இப்போ ஏந்திரிச்சு வந்து என் கூட விளையாடுவான் பாருங்க. லக்கி ஏந்துடுறா, நம்ம விளையாடலாம், ஏந்துடுறா. உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுரா. உன் நினப்பு தாண்டா எனக்கு எப்பயுமே இருக்கும். உன் ஞாபகத்துமா என்கிட்ட உன்னை தவிர வேறு எந்த பொருள் கூட இல்லைடா. ஏந்துடுறா ப்ளீஸ்ரா. லக்கியோட கழுத்தில் எப்பயுமே பச்சைக்கல ஒரு ரிப்பன் கட்டியிருப்பான்ல, லக்கியோட ஞாபகத்துமா அது ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கிட்டாடா லவ்லி. சரி சின்ச்சான், அதை எடுத்துக்க. லக்கியை தான் நம்ம கூட வச்சுக்க முடியாது. லக்கியோட ஞாபகத்துமா அதுவாது நம்ம கூட இருக்கட்டும். ஏய் லவ்லி, நம்ம லக்கி கழுத்தில் எப்பயும் பச்சைக்கலரில் ஒரு ரிப்பன் கட்டியிருக்கோம்ல, அதை காணண்டா. எங்கே போயிருக்கோம்? இது நம்ம லக்கியே கிடையாது. லக்கியோட மூஞ்சே இல்லை. லக்கி இவ்வளோ குண்டாலாம் இருக்காது. நான் தினைக்கும் லக்கி கூட விளையாடுறேன், எனக்கு நல்லா தெரியும். லக்கி இவ்வளோ குண்டாலாம் இருக்காது. உடம்பு போர் எவ்வளோ குண்டா இருக்குது, மூஞ்சி போர் வேற மாதிரி இருக்கு. என்னடா சின்ன சொல்ற, அது நம்ம லக்கி இல்லையா? உனக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இரு நான் பார்க்குறேன். ஆனால் ஆமாம், இது நம்ம லக்கியே இல்லை, குண்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லக்கிக்கு இவ்வளோ வயசுலாம் கிடையாது, அதுக்கு பேர் வெள்ளை முடியலாம் இருக்குது. நம்ம லக்கி சிங்கக்குட்டி மாதிரி ஆக்டிவாக இருப்போம், ஆனால் இது ஒரு வயசான டாக்கு. கண்டிப்பாக இது நம்ம லக்கி இல்லை, கண்டிப்பாக ஏன் லக்கி இல்லை இது. நான் கடைசியாக லக்கி கூட விளையாடும் போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அந்த செல்ஃபியை பார்த்தோம்னா இது நம்ம லக்கியாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இது வேற மாதிரி இருக்குது. நம்ம லக்கி போர் எவ்வளோ பிரைட்டாக அழகாக இருக்குது. இது வேற நாய், இது கண்டிப்பாக நம்ம லக்கி கிடையாது. சிச்சே, நீ சொன்னது தான் உண்மை, இது நம்ம லக்கி கிடையாது. நம்மளை யாரும் ஏமாற்ற பார்க்குறாங்க. அடக்கடா இது வந்துடுனே, யாரும் அழுகாதீங்க. இது நம்ம லக்கி கிடையாது, நம்ம லக்கியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம லக்கி இல்லைன்னா நம்ம லக்கியை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? அது சரி, இந்த டாக் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்? இதை கண்டுபிடிக்கணும்னா போலீஸுக்கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். சின்சான், என் பின்னாடியே வா, நம்ம லக்கியை கண்டுபிடிக்க போவோம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. சின்சான் சீக்கிரம் வா, போலீஸ் உள்ள தான் இருக்காங்க, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இன்ஸ்பெக்டர், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய பிரச்சனை. யா இப்படி அறக்க பறக்க ஓடி வர, என்ன விஷயம்னு சொல்லு, அப்போதான் நான் கம்ப்ளைண்ட் எழுத முடியும். இன்ஸ்பெக்டர், எங்கள் வீட்டில் ஒருத்தரை கடத்திட்டாங்க, அவனை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். சரி தம்பி, கண்டுபிடிச்சிடலாம். அவனோட பேர், ஊர், எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். சார், அவன் பேர் லக்கி. அவன் பார்க்க கருப்பாக இருப்பான். அவன் ராட் வீலர் ரகத்தை சேர்ந்தவன். ராட் வீலரா? அப்படின்னா டாக்கு தானே. இல்லை, என்னால் நாய் கேஸ் கொடுக்க வந்திருக்க. எங்களை பார்த்தா நாய் பிடிக்கிறவங்க மாதிரி இருக்கால. ஒழுங்காக இந்த இடத்த விட்டு ஓடி போல. சார், அதுவும் ஒரு உயிர் தானே, அது மட்டும் என்ன பண்ணுச்சு? அதை காப்பாற்றி கொடுங்க சார், என் லக்கி எனக்கு வேணும் சார். சரி தம்பி, நீ சொன்ன டீட்டெயில்ஸ் படி பார்த்தா ராட் வீலர் ரகத்தை சேர்ந்த நிறைய நாய்கள் சில மாதங்களாக காண போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நாய் ஓனாய். அந்த நாய் பிடிக்கிறவன் மட்டும் கிடைச்சானா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் தம்பி. இப்போ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். அந்த நாய் பிடிக்கிறவன் மட்டும் கிடைச்சானா அவனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க சார். அவனை அப்படியே அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி அப்படியே குத்து குத்துணும் குத்துணும்னு போல இருக்கு சார். தம்பி, நான் போலீஸ், என் முன்னாடி அடிச்சிருவேன் முடிச்சிருவேங்கிறியா? உன்னை பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுருவேன். இருக்கு, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். போடா போடா, இந்த கதையை வேற யாருக்கிட்டயாவது சொல்லு, நானால நம்ப மாட்டேன். என் சாஃபு செத்து போனே. இவன் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்தனவன் தான், குட்டியில இருந்து கொஞ்ச நாள் வளர்த்தினது இவன் தான். அவங்கிட்ட இருந்து தானே நம்ம லக்கியை வாங்கணும். அதனால அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும், நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. லக்கி குட்டியா
இருக்கும் போது வளர்த்தனா அவனுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். இங்க என்ன எல்லாம் ஒண்ணு கூடி உட்காந்துருக்கானுங்க. டே மைக்கேல், நான் தான் சொன்னேன்ல நம்ம லக்கி இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு. நம்ம லக்கியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. நீ சொல்ற மாதிரி கடத்திருந்தாங்கன்னா யாரு கடத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஊர்த்த மேல சந்தேகமா இருக்கு. நீ உட்காரு. சந்தேகமா இருக்கா? யாரு மேல சந்தேகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் இங்க உட்காறேன். ஓகே, சேர்ல உட்காந்தாச்சு. சொல்லுங்க, நம்ம லக்கியை யாரு கடத்தினாங்க? யார் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? அதை மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அப்போ சொன்னதை நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். யாரோ பிளான் பண்ணி தான் உன் லக்கியை கடத்திட்டு போயிருக்காங்க. உன் லக்கி சாகலை. உங்கள் வீட்டில் ஒரு டூப்ளிகேட் நாயை சாவடிச்சு போட்டிருந்தானுங்கல்ல, அந்த நாய்க்கு பக்கத்தில் ஒரு கத்தி கிடந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த ஷூ பார்த்தேன். இந்த ஷூவா? இது ஏன் ஷூ கிடையாது? நான் இந்த மாதிரி ஷூவை யூஸ் பண்ணதே கிடையாது. அப்போ அந்த திருடனோட ஷூவாக தான் இருக்கும். ஏய் லவ்லியா, இந்த ஷூவை நீ பார்த்தது இல்லை? நான் பார்த்துருக்கேன். நம்ம ட்ரவரோட ஷூ மாதிரி இருக்கு. ஏய் மைக்கேல், என்ன சொல்கிற? ட்ரவரோட ஷூவா? அவன் தான் பண்ணானா? ஆமாம், லக்கி இறந்ததுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ட்ரைவர் எங்கள் ஆளக்கானா? ட்ரைவர் மட்டும் இது பண்ணியிருந்தானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லுவோம். வந்ததுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு ரிங்கு போகுது, ஆனால் ஃபோன் எடுக்க முடியும். ஆ, எடுத்துட்டான். ஹலோ சொல்கிறான். இவன்கிட்ட சும்மா சொன்னால் வரமாட்டான். டே ட்ரைவரு, நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குதுரா. இங்கே எல்லாரும் மைக்கிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. நீ மட்டும்தான் மிஸ்ஸிங்க. சீக்கிரம் கிளம்பி வா, உனக்கு சிறப்பாக கவனிச்சு விட்றேன். வருட்டம் இருக்கு அவனுக்கு. இன்னும் பிராங்க்லின் வீட்டில் பார்ட்டினா பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு நாய் செத்து கிடந்தது. அந்த நாயை பார்த்ததும் தெரிச்சுட்டு ஓடிட்டேன். இந்த இடத்துல இப்போ வேற ஒரு நாய் உட்காந்துருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல. பொறுக்கி போய எங்கே இருக்கான்? பார்ட்டின்னா ஒன்னையும் காணா. எங்க இருக்கான்? இங்க உட்காந்துருக்கானா? டே இங்கதான் இருக்கியா? எல்லாம் பாத்தீங்களா? என்ன விட்டு ஜூஸ் குடிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்க. டே டிரைவர், உனக்காக தான்டா இவ்வளவு நேரம் வெயிட்டிங்க. அதான் நான் வந்துட்டேனே. அப்புறம் என்ன, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு. டே டிரைவர், இந்த ஷூ ஒண்ணுது தானே? இது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதுவும் எங்க வீட்டுல ஒரு டாக் இறந்த அன்னைக்கு இந்த ஷூ கரெக்டா வந்திருக்கு. நீ தான் எங்க லக்கி ஏதோ பண்ணிருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்றா. ரெண்டுங்கிறனாலதான் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் லக்கி உயிரோட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். லக்கி எங்க வச்சிருக்கீங்க? என்னங்கடா என்ன சந்தேகம் நடந்து ஒரு நாய் செத்து கிடந்தது. அதான் ஓ நாய் மாதிரியே இருந்தது பார்க்க. எது எங்க செத்து கிடந்தாலும் என்ன எல்லாம் சொல்லுவீங்க? ஏன்னா என் முகர கட்டா இப்படி. அதுவும் அங்கே செத்து கிடக்கிறது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் தான் குலை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு துண்டை காணாம துணியை காணாம்னு ஓடிட்டேன். ஓடுற வழியில் ஷூ கழுண்டு விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? டிரைவரு, எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்கடா. நீ சொல்ற கதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லை என்னலை, என் பொறுமையை சோதிக்கிறீங்களா? நான் பண்ணனா நான் பண்ணேன்னு ஒத்துக்குவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். டிரைவர் சொல்றத பார்த்தா கண்டிப்பா டிரைவர் கடத்தல போல. அப்புறம் வேற யாரு கடத்திருப்பாங்க? ஏதோ நாய் பிடிக்கிற கேங் தான் அதை கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. ஓ அப்படியா? நாய் பிடிக்கிற கேங்க பத்தி எனக்கு தெரியும். ஒரு டைம் எங்க வீட்டுல வந்து ஒம்பு பண்ணானுங்க. அவனுங்களை அடிச்சு துரத்துனேன். ஆனா அவனுங்க இப்ப எங்க இருப்பானுங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாதுரா. இருந்த ஒரு க்ளூவும் போயிருச்சே. இப்ப எப்படி நம்ம லக்கியை கண்டுபிடிக்கிறது? ஏய் லவ்லி, எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லக்கியோட கழுத்துல பச்சை கலர்ல ஒரு ரிப்பன் கட்டிருப்போம்ல, அதுக்குள்ள ஒரு கேமராவும் ஜிபிஎஸும் கனெக்ட் பண்ணனும். ஞாபகம் இருக்கா? என்னடா சின்சான் சொல்ற? அட ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லக்கியோட காலர்ல மாட்டினோம்ல. ஆனா அது வேலை செய்யுமான்னு தெரியலடா சின்சானே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு செக் பண்ணி பார்ப்போம். என் போன்ல தான் அதை நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். என் போன்ல அது வேலை செய்யுதான்னு வேற தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் ஒர்க் ஆகுச்சுன்னா நம்ம லக்கி நம்ம கிட்ட வந்துரும்ல. இன்னும் நம்ம லக்கி எங்க போய் எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ தெரியல. நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதுல போய் பார்ப்போம். ஆ, கேமரா தெரியுது. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஏண்டா எடுபடிகளா, உங்ககிட்ட எந்த மாதிரி நாயெல்லாம் பிடிச்சிட்டு வர சொன்னா பூனைக்குட்டி மாதிரி நாய்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ரோட்ல சுத்துற தெரு நாய்களெல்லாம் யாரா வாங்குவா? ரோட்ல சுத்துறவங்களே வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நாய்களாம் நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய அவசியம் இல்லடா. ரொம்ப பவர்ஃபுல்லான நாய் ஒன்று வேணும். நிறைய பேர் விரும்புற மாதிரி நாய் ஒன்று வேணும். அந்த ராட்வில்லர் வேணும். ராட்வில்லர் மாதிரி ஒரு பவரான நாயை தான் மக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. அந்த மாதிரி ராட்வில்லர் நாய்ங்க நம்ம ஊருக்குள்ள ஒரு சிலது தான் இருக்கு. அதுவும் நம்ம சுத்து வட்டாரத்துக்குள்ள ஒரே ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு. லவ்லி வீட்டில் இருக்கிற டாக், அந்த ராட்வில்லர் டாக் நமக்கு வேணும். டே எடுபடிக்கலாம், எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களாம் தெரியாது. எனக்கு தேவை அந்த ராட்வில்லர் டாக். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் குட்டை வந்து உங்கள் குட்டை கொடுக்குதோம். எக்கரத்தை கொண்டு இதை நம்ம தான் பண்ணோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுரா. தப்பாக இதுவும் பண்ணுங்க. போன டைம் உங்கள் நாக்கை தான் விட்டுனேன், இந்த டைம் உங்கள் தலையவே விட்டிருவேன். தா நீங்கள் கவலை பார்த்த தவலில் பார்த்து நாங்கள் பார்த்துக்கிறோம். டேய் மொத்த வாதா, இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாதுரா. அந்த நாயை புட்டு வரும். போன டைம் தான் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம பாஸ் நம்ம நாக்கை வெட்டி விட்டுட்டாரு. ஆனால்
இந்த தண்ணி வைக்கூடாதுதான், இந்த நாயை புட்டு விடும். அந்த நாயை புட்டு வந்து பாத்துக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கணுந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம நாக்கு திரும்பி நம்மகிட்ட வரப்போறதில்ல. இருந்தாலும் அந்த நாக்கை புடிச்சு வந்தோம்னா தலைவர் நமக்கு நிறைய காசு தருவார்ல. ஆனால் ஊதுக்குள்ளே நிறைய நாங்கிட்டுருக்கு, அதெல்லாம் விட்டு விட்டு அந்த ஒரு நாய் தான் வேணுங்கிறாரு பாத்து. அதை போய் புடிச்சு வரலாம் வா, இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த நாய் இருக்குன்னு சொன்னார் பாத்து. செல்வன்ட்டா போய் அந்த நாயை பிடிச்சிட்டு வரணும். சரியாடா மொட்டை, ஏதாவது எலும்பு தொண்டு தான் போதில்ல, அந்த வாசத்துக்கு அந்த நாய் வருவதும் பிடிச்சிடும். இங்கே ஏதோ வாசம் அடிக்குது, எங்கே அடிக்குது? ஒருவேளை வெளியே அடிக்குதோ? அப்படியே வெளியே போய் பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு. வாசு மீன் பிடிக்க போனாரு, இன்னும் ஆளை காணாம. சரி, நமக்கு அதுக்குள்ள வேற ஏதாவது கிடைச்சிச்சு, நான் அதை பிடிச்சி சாப்பிட வேண்டியது. மொத்த நம்ம பிளான் சக்சஸ்ரா, அந்த நாயை பிடிச்சிக்கோடா. சீக்கிரமா சீக்கிரமா, என்னங்கட தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்கடா, என் பாசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாரு. விடுங்கடா, என் வாயை கட்டிட்டானுங்க வேற. இன்னுமே எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது நாகு. இந்த நாயை தூக்கணும், ஆனா இன்னொரு விஷயம் பண்ணணும். நம்ம கிட்ட இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நாய் இருக்கு. அந்த நாயை தூக்கிட்டு போய் இந்த வீட்டுக்கு கீழே போட்டு கத்தியை வச்சு குத்துன மாதிரி குத்திட்டு போயிட வேண்டிதான். அப்போதான் நம்ம இந்த நாயை ஆட்டை போட்டு போனோம்னு யாருக்கும் தெரியாது. இந்த நாய் சுத்து போச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் தெரியும். இந்த நாயை டூப்ளிகேட் நாயை எங்கே போட்டுற வேண்டிதான். ஓகே, இந்த நாயை போட்டாச்சு. எங்கிட்ட இருக்க கத்தியை வச்சு நாலு குத்து குத்திட்டு அந்த கத்தியை இங்கே போட்டு போற வேண்டிதான். நாயே, இந்த மனத்துக்கு உனக்கு பெயிண்ட் அடித்து தான் போட்டிருக்கேன், நீ அந்த நாய் கிடையாது. இருந்தாலும் இந்த நாயோட ஓனர் வந்து பார்க்கும்போது இந்த நாயை யாரோ வெட்டி சாப்பிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கணும். அப்படித்தான் வெட்டி ரத்தத்தை போட்டாச்சு. இந்த கத்தி இதுக்கு மேலே தேவையில்ல, எங்கேயோ போட்டு போயிடலாம். அப்புறம் ஓனர் வந்து பார்ப்பான், இந்த நாய் செத்து போச்சுன்னு நினைப்பான். காணப்போச்சு நினைக்கவே கூடாது. இது டூப்ளிகேட் நாயின்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் நாயை கொண்டு போய் நம்ம பாசுட்டை கொடுக்க வேண்டியதான். அடகு மொட்டை, சுவிட்ச் அவுட்டது போதும், வாழை போகலாம். ஏறி சீக்கிரம் உட்காடுறா, அந்த ஓனர் எதுவும் வந்துட போகிறான். இந்த நாயோட ஓனர் வந்தானா நம்மளை பிடிச்சிருவான். நம்ம சீக்கிரம் கொண்டு போய் இந்த நாய் பாசுக்கிட்ட கொடுக்கணும். பாஸ் நமக்கு நிறையா காசு கொடுப்பாடுறா. நம்ம பிளானை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்போ தான் இந்த நாய் நம்மளாடுது. வெளிநாட்டுக்கு காசுக்கு பிடிச்சிட வேண்டியதுதான். நம்ம இடத்துக்குள்ளே வந்தாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. இந்த நாயை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்க வேண்டியதான். இந்த விஷயத்தை காத்தாருன்னா பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாது. ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏ நாயை, உள்ளிருந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இல்லை. கூண்டுக்குள்ளே போட்டு ஒன்று அடைச்சி வைக்கிறேன், இங்கேயே கட்ட. பாஸ் நீங்கள் சொன்ன பிளானை நாங்கள் பக்காவாக செஞ்சுட்டோம். ராட்வில் ஒரிஜினல் நாயை தூக்கிட்டு வந்துட்டோம், டூப்ளிகேட் நாயை அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். டே எழுபடிக்கலாம், நீங்கள் இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரிஞ்ச உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. ராட்வில்லர் நாக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்களே, இதோட வேல்யூ பல லட்சம்டா. இந்த ஒரு நாயை வித்தா போதுண்டா, நம்ம பெரிய லட்சாதிபதியாக மாறிடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கடையில் ஏகப்பட்ட நாய்ங்க இருக்கு. எல்லா ரக நாயும் வித்து தன்னா நம்ம கோடீஸ் வரண்டா. என்ன இதுகளை தூக்கிட்டு வந்தீங்க, கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க? நான் மட்டும் வெளியே வந்தா உங்களை கடிச்சு குதறிடுவேன்டா. எங்க பாசுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரா? பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? வந்து கப்பத்துக்கு பாஸ் என்ன சித்திரவதை பண்றாருங்க? சின்ன அந்த கேமரா நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. அந்த மூணு மொட்டைங்க தான் நம்ம லக்கியை கடத்திட்டு போயிருக்கானுங்களா? நம்ம லக்கியை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் லக்கியை காப்பாற்ற வேண்டியதான். என் பின்னாடியே வாங்க எல்லாரும். நல்ல வேலை லக்கியோட கழுத்தில் அந்த கேமராவும் ஜிபிஎஸும் கனெக்ட் பண்ணது ரொம்ப இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கடா சீக்கிரம். அவனுங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமானவனுங்க மாதிரி இருக்குது. நம்ம தனியாக போனால் ஏதாவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவானுங்க. மைக்கேல் டிரைவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். டே சின்சன், நீங்கள் ஏறி உட்கார. டே நானும் வரண்டா, நம்ம லக்கியை பார்க்கணும்ல. ஆனால் சின்சனே, அவனுங்களாம் நாய் பிடிக்கிறவனுங்க மட்டும் இல்லை, பில்லை பிடிக்கிறவனுங்களும் தான். அவனுங்க கிட்ட மாட்டிக்காதே. டிரைவர் கூட வரான்ல, அந்த தைரியத்துல தான் நான் வரேன். டிரைவர் ஒருத்தரே போதும், அங்க இருக்க எல்லாரையும் புரட்டி போட்டுருவான். டேய் சின்சனே, டிரைவர் ஒரு கோபக்காரன் மட்டும்தான், வீரக்காரன் கிடையாது. கோபத்துல அவன் என்ன வேணும் பண்ணுவான், ஆனா யோசிக்கவே மாட்டான். அவன் போனா போயிட்டு போறான். இந்த டான் உள்ளதானே இருக்கான், நல்லா மாட்டினான். இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு அவனால எஸ்கேப்பே ஆக முடியாது. என்னடா இந்த இடத்த பார்த்தா மாட்டு கொட்டாயமா இருக்குது, இருக்கிற எல்லா ரக நாயும் வச்சிருப்பான் போலயேவே. நம்ம லக்கியும் இங்கதான் இருக்குது, நம்ம லக்கிய கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. லக்கி, உனக்கு ஒன்னும் ஆகல, நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இவனுங்க தானே உன்னை கடத்திட்டு வந்தானுங்க. கைய தூக்குக்கடா, மொட்டை மண்டையிலேயே போட்டுருவேன் பாத்துக்கு. என் லக்கிய கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு என் லக்கி மாதிரியே ஒரு டூப்ளிகேட் அங்க போட்டு எங்களை ஏமாத்திட்டீங்களடா.
உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஃபஸ்ட்டு என் லக்கியை காப்பாற்றுறேன். கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்களே, இந்த கூண்டை ஃபஸ்ட்டு உடைப்போம். லக்கி, இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு நீ பயப்படாத, அவனுங்க இன்னுமே உன்னை எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் வந்துட்டோம் உன்னை காப்பாற்ற. ஆனால் நம்ம லக்கி கிடைச்ச மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர்த்தோட நாய் எங்கள் அடைச்சி வச்சிருக்கானுங்க, இதுங்களையும் காப்பாற்ற வேண்டிதான். இதோட கூண்டை எடுத்தாச்சு. இந்த என்ன நரி மாதிரி இருக்கு, நிறைய கூடையால விட்டு வைக்கல. இங்கே போருங்க டொக்கோமோட்டாக்கு, இதை கூட விட்டு வைக்கல, இதையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க ஆனால் எவ்வளோ கேடுங்க பார்த்தீங்களா, எப்படிலாம் ஏமாத்திருக்கானுங்க, நம்மளையே ஏமாத்திட்டானுங்களே. விடாதீங்க பாஸ், அடிங்க பாஸ், என்ன குச்சி எடுத்து அடிச்சானுங்க பாஸ், ஊசி போட்டானுங்க, என்னென்னமோ பண்ணானுங்க, சித்திரவதை பண்ணானுங்க. லக்கி நீ கவலைப்படாத, இந்த மொட்டைனுங்களை இப்படியே விட்டா இது மாதிரி இன்னும் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு கால் பண்ணிங்க வர சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க பாஸ், நான் இந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவனுங்க ஜெயிலுக்குள்ள போய் கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கணும் பாஸ். தோ போலீஸுக்கு கால் பண்ணிடுறேன், ஜெயிலில் போய் கழித்திங்க ரெடியாக இருங்கடா. ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ சார், நான் லவ்லி பேசுகிறேன். ராட் வில்லர் காணா போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே நிறைய நாயை கடத்திட்டு வந்து வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் வாங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மொட்டைனுங்க, லக்கி உன்னை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருந்தானுங்களே, இவனுங்களே இனிமேல் கூண்டுக்குள்ளே தான் இருக்க போகிறானுங்க. பாஸ் நீங்கள் என்னை வந்து காப்பாற்றுவீங்கன்னு தெரியும், ரொம்ப நன்றி பாஸ். ஹே லக்கி, நீ இல்லாமல் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹே லக்கி, உன்னை கொலை பண்ணி சாவடிச்சிட்டானுங்கன்னு நினச்சோம் தெரியுமா, அதனால நாங்கள் சாப்பிடல, தூங்கலை, அழுதுகிட்டே தான் இருந்தோம். நீ இல்லாமல் நான் யாரும் கூட விளையாடுவேன், இப்படிலாம் எங்கேயும் சொல்லாமல் போகக்கூடாது. உன் உயிர் போனாலும் என் கையால் தான் போகணும், சரிவா விளையாடலாம் போய். பாஸ் இந்த சிங்சானுக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க பாஸ், இதுக்கு அந்த மொட்டைனுங்களே பரவாயில்ல போல, பேசிக்கிட்டே இருக்கான் நோய் நோயின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவனுங்களை போலீஸ் பார்த்துக்குவாங்க. அது வரைக்கும் மைக்கேல், ட்ரெவர் இவனுங்களை தப்பிக்க விட்டுறாதீங்க. நீ கவலைப்படாதரா, இந்த மொட்டையை மண்டையாட்டினானாவே நான் மண்டையிலே சுட்டு விடுவேன். ட்ரெவர் மைக்கேல் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், எங்க லவ்லி பாஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிளோ பாசிபிள். சரி இங்க இருந்து கிளம்பலாம் சின்சான், லக்கி வாங்க போலாம். அச்சுச்சோ, இன்னும் லக்கி கீழே விழுந்துருச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தா லக்கி. நல்ல வேலை லக்கிக்கு எதுவும் ஆகல, ஒரு செகண்ட்ல பக்குன்னு ஆயிருச்சு. லக்கி உயிரை காப்பாற்ற தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புவோம் சின்சான். லக்கி சீக்கிரம் வந்து உட்காருங்கடா, கிளம்பலாம். என்னடா பண்ற லக்கி, குதிரை சவாரி போலாம் 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 போலாம். இதுக்கு அந்த மொட்டைனுங்களே பரவாயில்ல பாஸ், அவளுங்களாவது குச்சி வச்சு தான் அடிச்சானுங்க, இவன் சித்திரவதை பண்றான் பாஸ் என் மேல ஏறி உட்காந்துட்டு. இறங்கடா சின்சான். இந்த சின்சானையும் லக்கியும் மாத்தவே முடியாது, எப்பயுமே இவனுங்க இப்படிதான். குதிரை சவாரி குதிரை சவாரி. கிகிஸ், நம்ம லக்கியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு, இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எமோஷ்னலாக இருந்துச்சா இல்லை ஃபன்னாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எமோஷ்னலாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, இல்லை ஃபன்னாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க, இல்லை பிடிக்கலாம் எதனால பிடிக்கலங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனே ஆல் கொடுத்து வைங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வரும், எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.